பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார பாடத்தை படிக்க நம்ம கூட சகோதரி எழுதி நாங்க வந்திருக்காங்க. இந்த வாரம் நம்ம 12வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நேரத்தையுமே உங்களுடைய வார்த்தையில நாங்க படிக்கும் போது அதை ஒரு காதல கேட்டு மறு காதல விட்டு விடாத படிக்கு நாங்க அதை மனசுல வச்சுக்க உதவி செய்ய. நாங்க இந்த பாடத்துல இருந்து என்ன கத்துக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த வார பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி போன வாரத்தோட பாடத்தின் கேள்வியும் அதோட பதிலையும் இப்ப என்னன்னு நம்ம பார்க்கலாம். போன வாரத்துக்கான கேள்வி என்னன்னா, இரண்டாம் மரணத்துல அக்கினி கடல்ல யாரெல்லாம் போடப்படுவாங்க? இந்த கேள்விக்கான பதில் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இந்த கேள்விக்கான பதில நிறைய பேர் சரியா அனுப்பியிருந்தீங்க. மொதல் அனுப்பின 10 பேரோட பேர்களை பார்ப்போம். விமலா, லதா, ரூத், தருண், கமலேஷ், ராணி, பெனி, ரோயல், ஏஞ்சல், ரீனா. இந்த வார பாடத்தையும் கவனமா நீங்க கேட்டு இந்த வார பாடத்தோட கேள்விகளுக்கு கரெக்டா பதில் அடிச்சு பரிசுகளை விளங்க. இந்த வார பாடத்தோட தலைப்பு சுத்தமாக துடைக்கப்படுதல். இந்த வாரத்துக்கான மைய வசனம் 2 பேதுரு 3:10. 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு பிறகு இந்த பூமி புதுசா மாறி போகும். ஆனா இது பாவிகளுடைய அழிவுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். இந்த பகுதி நாம படிக்கிறதுக்கு ஒரு சுலபமான பகுதி கிடையாது. ஆண்டவர் பாவிகளை அழிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமா ஜீரணிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல நம்ம சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழணும்னா, நித்தியத்துக்கும் நம்ம வாழணும்னா, இந்த உலகத்துல இருந்து பாவம் ஒரேடியா நீக்கப்படணும். பாவிகள் மேல பரிதாபப்படுறது ஒரு இயற்கையான விஷயம்தான். ஆனா அவங்களோட அழிவை குறித்து நம்முடைய எண்ணங்கள் மாறணும்னா, எலிஜபெத் அம்மையார் நமக்கு ஒரு முக்கியமான காரணத்தை காமிச்சு கொடுக்கறாங்க. தேவனால் மட்டுமே ஜெயிச்சு வர முடிஞ்ச இந்த பாவத்தோட கோர விளைவுகளை, கோர விளைவுகளுக்கு காரணமா இருந்த அவங்களுடைய செயல்களை குறித்து அவங்க ஒரு நாளும் வருத்தப்படவே இல்லை. அவங்க யாராலையும் மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலைமைய அடைஞ்சிடுறாங்க. நம்ம மேலையும் இந்த மீட்கப்பட முடியாத பாவிகள் மேலையும் தேவன் வச்சிருக்க அன்பு அளவிட முடியாதது. ஆண்டவருக்கு யாரையும் அழிக்கிறதுல உடன்பாடே இல்லை. அதனாலதான் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கடைசி வாய்ப்பை கொடுக்கணும்னு ரொம்ப நாளா காத்திருக்காரு. இதத்தான் நம்ம 2 பேதுரு 3:9 நம்ம வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கிறவங்க மேல நம்ம வச்சிருக்க அன்பை காட்டிலும் தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்போட அளவு ரொம்ப அதிகமானது. பாவம் இல்லாத ஒரு நிலையில தேவன் நம்மளோட இணையனும் அப்படின்னும், நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற வலிகளையும் வேதனைகளையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னும் அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயம் தொலைஞ்சு போனவங்களையும் மீட்டெடுக்கணும்னு ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்காரு. 1000 வருஷ அரசு ஆட்சி அப்படிங்கிற அந்த காலகட்டம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை சோதிச்சு பார்க்க கூடிய ஒரு நேரம். ஆண்டவர் நமக்கு ஏன் இந்த காரியங்களை செஞ்சாரு அப்படின்னும், எதுக்காக இந்த காரியத்தை செஞ்சாரு அப்படின்னும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும். அதே நேரத்துல அவரோட குணத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துற ஒரு நேரமா இருக்கும். 1000 வருஷம் அரசாட்சி அப்படிங்கிறது கிறிஸ்துவும் அவரோட பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட மக்களும்
முதல் மற்றும் இரண்டாம் உயிர் தெளிதலுக்கு இடையில இருக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்துல மரித்த பாவிகள் நியாயம் தீர்க்கப்படுவாங்க. இந்த பூமியானது உயிரோடு இருக்கிற எந்த மனிதர்களும் இல்லாம சாத்தானும் அவனோட சேர்ந்து விழுந்த மற்ற தூதர்களும் மற்ற தூதர்கள் மட்டுமே குடியிருக்கிற ஒரு இடமா இருக்கும். இந்த 1000 வருஷம் நிறைவேறும் போது கிறிஸ்துவும் அவர் கூட இருக்கிற பரிசுத்தவான்களும் பரலோகத்துல இருக்கிற பரம எருசலேம் பூமிக்கு இறங்கி வரும். இதுக்கப்புறம் மரிச்ச பாவிகள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அவங்களோட சேர்த்து சாத்தானும் அவங்களுடைய தூதர்களும் இந்த பரிசுத்த நகரத்தை கை கொள்ள முயற்சி செய்வாங்க. ஆனா தேவனுடைய பட்சிக்கும் அக்கினி இந்த பூமியிலிருந்து எல்லாரையும் அழிச்சிடும். ஒரு வழியா இந்த உலகம் பாவத்திலிருந்தும் பாவிகளிடமிருந்தும் நிரந்தரமா விடுவிக்கப்படும். 2 பேதுரு 3:9 பார்த்தோம், ஒருவரும் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஆண்டவரோட ஆசையா இருக்கு. 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆனா ஆண்டவராலே ஒண்ணு செய்ய முடியாத நிலைமையில ஒரு சிலர் இருக்காங்க. பரிசுத்தத்துக்கு பதிலா அவங்க பாவத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கீழ்படிதலுக்கு பதிலா கீழ்படியாமைய அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. மத்தவங்க மேல காமிக்கிறதுக்கு அன்பும் அக்கறைக்கும் பதிலா சுயநலத்தை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இப்படிப்பட்டவங்களையும் பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு ஆண்டவர் முயற்சி எடுத்தாருன்னா பாவம் அப்படிங்கிற இந்த கிருமி மறுபடியும் வந்து எல்லா இடத்தையும் நாசமாக்கிரும். பாவத்தை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் செயல்படல அப்படின்னு சொன்னா அதோட பரவக்கூடிய குணம் இந்த பிரபஞ்சத்தையே அழிச்சு போட்டுரும். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்த காலத்துல செஞ்ச பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் முன் வந்து இப்போதைய ஒரு நிலைமையில கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. மன்னிப்போட சேர்ந்து அவருடைய கிருபையினால நம்ம மறுபடியும் மறுபடியும் இந்த பாவத்துக்குள்ள விழாம இருக்கிறபடிக்கு அவரு நமக்கு தேவையான பலத்தையும் தராரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுக்கிறாரு. நமக்குள்ள வாசம் செய்யற அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பாவங்களை சுட்டு எரிக்கிறதுக்கும் அல்லது பாவத்தை அதோட கொடூர தன்மையினால ஆண்டவருடைய வருகை அப்போ நம்மளை சுட்டு எரிக்கிறதுக்கும் ஒரு தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அன்பான தேவன் பாவிகள் அழியும் போது கண்ணீர் விடுறாரு. பாவிகளுடைய அழிவு அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு விசித்திரமான நிகழ்வா இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்குது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை பரிசுத்தமா பார்த்துக்க வேண்டியது ஆண்டவரோட பொறுப்பு. நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்துல இந்த சுத்திகரிப்பின் வேலையை செய்யறதற்கு இயேசுவுக்கு அனுமதி கொடுப்போமா? நீங்களும் நானும் இந்த அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை புடமிடுறதுக்கு அனுமதி கொடுப்போமா? இந்த உலகத்துல ஒருத்தர் கூட தவறி போக கூடாதுன்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இந்த முடிவை எடுக்க வேண்டியது நாம தான். நித்தியத்துக்கும் அவரை ஏத்துக்கிட்டு நம்ம ஆண்டவர் கூட வாழ போறோமா, இல்ல அவரை வேண்டான்னு ஒதுக்கிட்டு நித்தியத்துக்கும் அவரை விட்டு நம்ம தள்ளி விலகி இருக்க போறோமா? இந்த நித்தியமான பரிசு நம்ம ஒவ்வொருத்தருடைய கையில தான் இருக்கு. 100 கணக்கான வருஷங்களா நரகம் அப்படிங்கிற ஒரு இடம் வார்த்தைகளால விவரிக்கப்பட்டபடியே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, நரகம் அப்படிங்கிற இந்த இடம் பாவிகள் கொடுமையான தண்டனைகளை அனுபவிக்கப்படுற இடமாவோ இல்ல அத ஒரு கேலி செய்யற இடமாவோ சித்தரிக்கப்படுது. இந்த ரெண்டு விதமா நம்ம நரகத்தை பாக்குறதுமே ஒரு ஆபத்துக்குரிய விஷயமா இருக்கு. முதல்ல பார்த்த மாதிரி இந்த நரகத்தை ஒரு பயங்கரமான இடமா பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அன்பான தேவத்தை நம்மளால பார்க்க முடியாது. நரகம் அப்படிங்கிற இந்த இடம் ஜனங்களை துன்புறுத்தக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா தேவன் அன்பானவர்னு எப்படி நம்மளால உறுதியா சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம தேவனை பயத்தால மட்டும்தான் சேவிக்கிறோம் அப்படின்னும் அவர் மேல இருக்கிற உண்மையான அன்புனால இல்ல அப்படிங்கறதும் தெளிவாகும்.
அடுத்தது நரகத்தை ஒரு கிண்டலாகவும் கேலி கூத்தாகவும் நம்ம பாக்குறது ஆபத்தானது தான். கார்ட்டூன்ல, காமிக்ஸ்ல, படங்கள்ல, ஹாலோவீன் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இத ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா காட்சிப்படுத்துறாங்க. ஆதியில இருந்தே சாத்தான் மனிதர்களை ஏமாத்தி நித்திய அழிவிற்கு அழைச்சிட்டு போறான். மேல சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்ம காட்சிப்படுத்துறதும் நம்மள நித்திய அழிவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். வேதத்தை பொறுத்த வரைக்கும் நரகம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக மனசூழ்நிலை. பாவிகளையும் பாவத்தையும் அழிக்க தேவையான அளவு மட்டுமே அந்த அக்கினி எரியும். பாவத்தோட நினைவுகளை நினைவுபடுத்துறதுக்கு இயேசுனுடைய ஆணி பாய்ந்த அந்த தழும்புகள் மட்டுமே ஒரு ஞாபக சின்னமா இருக்கும். நரகம் அப்படிங்கிறது பரலோகத்துக்கு எதிர்ப்பதம். நரகம் அப்படிங்கிறது நம்மள தேவனை விட்டு பிரிச்சு வைக்கிற ஒரு இடம். ஆனா பரலோகம் நம்ம தேவனோட நித்தியத்துக்கும் சேர்ந்து வாழ போற ஒரு இடம். நீங்களும் நானும் ஒரு அன்பான உறவுல இருக்கணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மள படைச்சாரு. ஆனா பாவமும் அதனுடைய விளைவுகளும் நம்மள இப்படிப்பட்ட ஒரு உறவுல இருந்து பிரிச்சு எடுக்குது. தேவனை விட்டு நம்ம தூரம் போக போக ஜீவனின் பிறப்பிடத்துல இருந்தும் நம்ம தூரம் போயிட்டே இருக்கோம். அதற்கான முடிவு நித்திய மரணம். நித்தியமா ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருக்க போறோம். அதுதான் நமக்கு ஒரு நித்தியமான தண்டனை. 1000 வருஷ அரசாட்சி முடியும் போது பாவிகளுடைய நியாய தீர்ப்பு நடைபெறும். இத 1 கொரிந்தியர் 4:5 பவுலார் சொல்றாரு, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். தானியேல் 7:21 நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படுத்துதல் 20:4-6 சொல்லுது, அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிலசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2 மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். சாத்தானும் அவனோட இருக்கிற தூதர்களும் இயேசுவோ அவரோட இருக்கிற பரிசுத்தவான்களும் நியாயம் தீர்ப்பாங்க. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா அப்படின்னு 1 கொரிந்தியர் 6:3 பவுலார் சொல்றாரு. யூதா 6 வசனத்துல நம்ம பார்க்கலாம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். 1000 வருஷத்தோட முடிவுல 2000 உயிர்த்தெழுதல் நடைபெறும். மரித்த பாவிகள் எல்லாரும் அவங்களுடைய நியாய தீர்ப்பு நாளில தண்டனைய பெற்றுக்கொள்றதுக்கு மறுபடியும் உயிரோட எழுந்திருப்பாங்க. வெளிப்படுத்தல் 20:5 சொல்லுது, மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இந்த 1000 வருஷத்தினுடைய முடிவுல தான் ஆண்டவர் இந்த பூமிய அக்கினியாலையும் பாவத்தையும் நித்தியத்துக்கும் அழிச்சு சுத்திகரிக்க போறாரு.
எதுக்காக இந்த 1000 வருஷம்னு நீங்க யோசிக்கலாம். நம்மள ஒரு சிலர் ஏன் சிலர் வந்து பரலோகத்துல இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கலாம். யாரெல்லாம் இருப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோமோ அவங்க இல்லாம போகலாம். இதுக்கான காரணத்தை நம்ம எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காலகட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த புரிதல் ஒரு அன்பான இருக்கிற ஒரு மனுஷரால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு காலம் தேவைப்படும். ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த 1000 வருஷ காலம். ஆண்டவர் நம்மள உண்மையா நேசிக்கல அப்படின்னா இந்த தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கவே மாட்டாரு. ஆண்டவருடைய அன்பு எந்த அளவுக்கு ஒரு உண்மையானதா இருந்ததுன்னா, ஒரு பாவி அழிக்கப்படும் போது அவருடைய உள்ளம் நொறுங்கப்படுது. ஆண்டவர் ஆசைப்பட்டு இந்த பாவிகள் எல்லாம் அழிக்கல. தேவனோட கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆறுதல் படுத்துற தேவனுடைய மகிமை இந்த பாவிகளால தாங்கி கொள்ள முடியாத ஒன்றா இருக்குது. அதுதான் அவங்கள அடைச்சு போடுது. தேவன் இந்த உலகத்தை சுத்தமா தொடச்சு போடும் போது கடைசியா ஒரு வலி இல்லாம, வேதனை இல்லாம, பயம் இல்லாம நித்தியத்துக்கும் அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னும் மேலான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்புல வளர்ந்து நித்தியத்துக்கும் இந்த அன்புல இருந்து பிரிக்கப்படாம இருக்க போறோம். இந்த வார பாடத்துக்கான கேள்வி இதோ, 1000 வருஷ அரசாட்சி என்பது எந்த காலத்துக்குள்ள உட்பட்டது? இந்த கேள்விக்கான பதில இங்க தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் பண்ற முதல் 10 பேரோட பெயர்கள் அடுத்த வார பாடத்துல போடப்படும். இந்த மாதிரி யாரு நிறைய பாடங்களுக்கு சரியா பதில் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு இந்த காலாண்டோட முடிவுல ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஜெபம் செய்வோம். அன்புல பரமபிதாவே, எங்களுக்கு இந்த ஒரு பாடத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி பிதாவே. நீங்க எங்களை எவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இந்த அன்பை நாங்கள் நித்திய நித்தியமா நாங்கள் அடைய உம்மோடு சேர்ந்து நாங்கள் அந்த 1000 வருஷ அரசாட்சியிலையும் நாங்கள் இருக்க நீங்க எங்களை சுத்திகரிங்க. பாவத்தை விட்டு விலகி நிற்கிற பிள்ளையா, உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளையா நாங்கள் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க பிதாவே. இப்பொழுதும் இந்த பாடத்தை கேட்ட அனைத்து வாலிப பிள்ளைகளையும் அனைத்து மக்களையும் நீங்க ஆசீர்வதிச்சு கொடுங்க. அவங்க வாழ்க்கையும் சுத்திகரிக்கப்பட்டு நாங்க அனைவரும் உம்மோட சேர்ந்து இந்த 1000 வருஷ காலத்துல உம்மை துதிக்க நீங்க எங்களுக்கு கிருபை செய்யணுமா. இசை மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.